இல்லை இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டேட்டா ட்ரிவனாக இருக்குதுங்க. எல்லாமே வந்து ஒரு டேட்டா, உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படுது, தரவுகள் தேவைப்படுது. ஒரு திட்டத்தை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு திட்டம் மக்களுக்கு தேவையற்றது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து அந்த திட்டத்தை திரும்ப கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த தரவுகள் தேவைப்படுது, டேட்டா ட்ரிவனாக தான் இருக்குது. அப்போ இந்த டேட்டா ட்ரிவனாக ஒரு பாலிசியை ஒரு நிர்வாகத்தை நகர்த்திட்டு போகும்போது உண்மையான அந்த பயனாளிகளுக்கு போய் சென்றடைய வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கம் தான் இதில் வந்து. இதுவரைக்கும் உண்மையான பயனாளிகளுக்கு போய் சேரலையா கூடுதலாக? இல்லை இல்லை, நான் அந்த பார்டரில் இல்லாதவங்களும் பயன்பட்டு வராங்களா என்ன? இல்லை அதில் அதில் தான் நான் சொல்ல வரேன். இப்போ என்னென்னா, ஓஏபிஏ பென்ஷன் இருக்குல்ல, சமீபத்தில் பயனாளிகளாக இருக்கிற தகுதி அல்லாதவர்கள், இவங்களுக்கு இவங்க பெனிஃபிஷரியாக இருக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிஸ்கிரிஷன் வரும்போது, அந்த டிஸ்கிரிஷனை தாண்டி சில பல அரசியல் காரணங்களுக்காக, அது வாக்கரிசியலாக இருந்தாலும் இருக்கலாம். இப்போ கடந்த 10 வருஷத்தில் மாடி வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு, பேங்கில் லோன் இருக்குது, வீட்டில் கார் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஓஏபிஏ போய்கிட்டு இருந்திருக்கு. இப்போ மாதத்துக்கு 1000 ரூபா 1500 ரூபா அரசுகிட்டேருந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் கிராஸ் செக் பண்ணாமல் நிர்வாகத்தை எப்படி நடத்த முடியும்? இப்போ அங்கே யார் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சென்றடையக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு வந்து இன்னும் பல திட்டங்களை அடித்தட்டு மக்கள் நிச்சயமாக ஃபில்டரிங் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். இதற்கு முன்பு ஒரு அரசின் பயன்களை பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நீங்கள் பல படிநிலைகளை தாண்டி தான் கரெக்ட். ஓஏபி வாங்கணும் அப்படின்னா நேரடியாக எழுதி கொடுத்தா கொடுக்க போகிறது இல்லை, கிராஸ் செக் இருக்குல்ல. அந்த கிராஸ்லேருந்து தாசில்தார் எல்லாருமே இருக்கிறாங்கல்ல, கிராஸ் செக்கிங்ல தான் இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குதுன்றேன். கடந்த 10 வருஷத்தில் ஆட்சியில் இருந்தவங்க ஒரு வாக்கரிசியலாகவே அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, இங்கே போனால் இந்த குடும்பத்துக்கு ஒரு ஓஏபியை கிடச்சா இங்கேருந்து ஒரு 4 வாக்கு வரும், அப்போ ஓஏபியவை கொடு அப்படின்ற ஒரு ஸ்கீமாவே எக்ஸிக்யூட் பண்ணுறது அதிகாரிகள் தான் பண்ணுறாங்கல்ல. அப்போ அதிகாரிகள்ட்ட அரசியல்வாதிகள் வந்து பிரஷர் பேருக்கு ஓஏபி கொடுங்கப்பான்னு சொல்லுவாங்க. யதார்த்தம் தானே, யதார்த்தம் தானே, கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்களா? ஏ அதாவது மாடி வீடு இருக்கிறவங்களுக்கு சேர்த்து ஓஏபிஎல்ல கிளாஸ் இருக்குது, மாடி வீடு இருக்கக்கூடாது, தங்க நகைகள் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தங்க நகைகளை வைத்துக்கொண்டு அதை அடகு வச்சவங்க, மாடி வீடு வச்சுருக்கிறவங்க, வீட்டில் கார் வச்சுருக்கிறவங்க, அவங்க பிள்ளைங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ஓஏபிஏ கிடச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் யாருடைய உரிமை பறிக்கப்படுகிறது? அதில் நான் 100% எல்லாருக்கும் அப்படி தான் போகுது இல்லை, சில பயனாளிகளுக்கு விட்ராவும் ஆயிருக்கு, அதெல்லாம் அரசு பரிசீலிச்சுட்டு இருக்கு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும்ல, அந்த மெக்கானிசம் தான் இந்த ஆதார் எண் இணைப்பு. இது இணைச்சா யார் யாரெல்லாம் கரெக்டாக போகுது, யாருக்கு போகலை, டிபிடியாக பண்ணணுமா இல்லையான்றது நம்ம பேசுவோம். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க, அப்போ நீங்கள் கேஸுக்கு ஏன் எதிர்த்தீங்கன்ற ஒரு கேள்வி வரும். நான் என்ன கேட்க போறேன்றதை நீங்கள் முன்கூட்டியே ரெடியா எனக்கு தெரியும். கேஸுக்கு ஏன் எதிர்த்தீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ கேஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் சப்சிடி இருந்துச்சு, அது ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை நீங்கள் எடுத்தீங்க. இன்னைக்கு ஜியோ முழுசாக படிச்சிங்கன்னா ஆதார் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லலை, ஆதார் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, அவங்க அதிவிரைவில் ஆதார் எண் பெறும் வரையில் அவர்களுடைய அடையாள அட்டை கொண்ட ஒரு பேங்க் பாஸ்புக்கோ அல்லது ரேஷன் கார்டோ புகைப்படத்தோடு இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருங்க. ஆனால் ஆதார் என்ன விரைவாக இணைச்சு ஆதார் எண் தான் சார், ஆதார் எண் தேவை சார் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ என்னன்னா, நான் என்ன வதந்தி பரவுதுன்னா, ஓகே ஆதார் இல்லாதவங்களுக்கு மானியம் கிடையாது அப்படி. இன்னொரு வதந்தி, இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க இப்போ மின்சாரத்துறையில வந்து எல்லாரும் ஆதார் என்ன இணைங்கன்றப்ப என்ன விமர்சனம், என்ன சந்தேகம் வந்ததுன்னா, இவங்க 100 யூனிட்டை கட் பண்றதுக்கான டேட்டாவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை எல்லா டேட்டாவும் வந்த பிறகு நிச்சயமா இல்லைன்னு அமைச்சர் சொல்லிட்டாரு, அந்த ஆதாரம் நினைச்சாலும் 100% கிடைக்குது அப்படின்னு. ஆனா கேஸ்ல நாங்க ஏன் எதிர்த்தோம் அப்படின்றத இன்னைக்கு நிறுவனம் ஆயிடுச்சு, உண்மை அதுதான். எத்தனை பேர் ஆதார் இணைச்சவங்களுக்கு சப்சிடி கொடுத்துட்டு இருக்கீங்க? 23 ரூபா 24 ரூபா வருது ஒரு சப்சிடி. 600 ரூபா இருக்கும்போது 100 ரூபா 150 ரூபா சுமார் 20-25% இருந்த சப்சிடியை இன்னைக்கு 10% 5% மாற்றிருக்காங்க. அப்போ அதுதான் நாங்கள் அச்சப்பட்டோம், அது நடக்குதா இல்லையா, அதற்காக எதிர்க்க வேண்டியதாக இருந்துச்சு. தேர்தல் ஓட்டுற ஐடியோட, தேர்தல் அட்டையோட, வாக்காளர் அடையாள அட்டையோடு இணைக்கும் போது திமுக எதிர்த்தது. ஏன்னா வாக்காளர் அடையாள அட்டையில் ஃபோன் நம்பர் இருக்காது, ஆனால் ஆதாரில் ஃபோன் நம்பர் இருக்கும். அப்போ இந்த தேர்தல் வாக்காளர் அட்டையையும் நீங்கள் ஆதாரம் இணைக்கும்போது அதில் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு சில
பல வேலைகளை சித்து வேலைகளை செய்து அரசியல் கட்சிகள் அதை வந்து ஒரு முறையற்ற வகையில் அதை பயன்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ மத்திய அரசு தொழிலாளர்கள் இப்போ உழவர்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம்னா அதுலேயே பெரிய ஊழல் நடந்ததை கடந்த ஆட்சியின் போதே நம்ம பார்த்துருக்கோம். இதை எப்படி இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ண போகுது அஃபீஷியல்ஸ் தான் பண்ண போறாங்க. மக்கள் என்னன்னா எதுக்குப்பா தேவையில்லாத ஒரு சுமையை இப்போ திரும்ப இதை இணைக்க சொல்றாங்க அதை இணைக்க சொல்றாங்க. அது ஒன்ஸ் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒன்ஸ் இணைக்கப்பட்டுச்சுன்னா அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ இது இன்னும் அவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வேலை தான்.